ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாடை எப்படி ட்ரெயின் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கெடை மாடு இல்லாட்டி ஒரு சேட்டை பண்ணுற மாடு அது மாதிரி மாடெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் ரெண்டு மாடு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கை, ஃபஸ்ட்டு நம்ம மாடை பழக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தீவனங்கள் வச்சு பழகணும். ஸோ நம்ம தான் வைக்கணும். ஸோ தீவனங்கள்லாம் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு தண்ணி வைக்கிற தவிடு வைக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி தண்ணி வைக்கிறதா இருக்கலாம், ஸோ அதுக்கு வைக்க போடுறதா இருக்கலாம், புல் போடுறதா இருக்கலாம், ஸோ என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ அதுக்கு நல்ல தீவனங்கள் வச்சு நம்ம கையால் வச்சு பழக்கணும். ஸோ அப்போ தான் மாட்டுக்கு நம்ம மேலே ஒரு பாண்டிங் வரும். ஸோ ஓகே, நல்லா கேர் பண்ணிக்கிறான்னு. ஸோ அப்படின்னு இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸோ சாப்பாடெலாம் வைக்கிறீங்க, ஓகே. ரெண்டாவது நாள் தொட ட்ரை பண்ணுங்கள். ஸோ மாடு சாப்பிட்டுக்கு இருக்கா, ஸோ இப்படி தொட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப செட்டப் பண்ணிச்சுனா முட்டை வரும் சில மாடு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸு, ஸோ அந்த கயர் எவ்வளோ நீளம் வருதோ அதோட அது வரைக்கும் தான் மாடு வரும். ஸோ அதோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று இப்படி இப்படி இங்கிட்டு திரும்புறா. ஸோ இப்படி இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்போவும் முட்டை வரும் தான். ஸோ முக்கியமான விஷயம் இதில் பயப்படாதீங்க. ஸோ அப்போவும் முட்டை வரும் தான், இப்படி இப்படி நல்லா தடவி கொடுங்க, ஒன்றும் பண்ணாது. ஸோ அப்புறம் வாழைப்பழம் கொடுங்க, கடலை மிட்டாயி, ஸோ எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பழகுங்க. ஸோ நல்லா பழகும். ஸோ ஓகே, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான், ஸோ அது மாதிரி நினைக்கும். வாழைப்பழம், கடலை மிட்டாயி, ஸோ பிஸ்கெட்டு எல்லாம் சாப்பிடும். ஸோ இதை கடலை மிட்டாயி கொடுத்து தான் நான் பழக்கினேன் லக்ஷ்மியை. அந்த மாதிரி சேட்டை பாலும் பீச்சும் உள்ள எதுவும் பண்ண உள்ள, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி ஒரு மாதம் கழித்து தான் பால் பீச்சாவே ஆரம்பித்தோம். ஸோ அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இறையெல்லாம் போடுறீங்களா, ஸோ கண்டினியூஸாக கொடுங்க. வைக்க போடுறது தவிடு வைக்கிறது, ஸோ கண்டினியூஸாக கொடுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடு நிற்கிதா, ஸோ அப்படி தலையில் இப்படி தடையை கொண்டு போய் கையை கொண்டு போய், ஸோ இங்கிட்டு திரும்பா, ஸோ இது இருக்கா, ஸோ இங்கே வச்சு இப்படி இப்படி பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணால் மாடுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்படி பண்ணும் போது என்ன பண்ணால் மாடு தலையை கீழே குமியும். ஸோ எல்லா மாடும், சில மாடும் முட்டை வரும். முட்டை வரும்போது தலையில் தடவி விட்டுட்டு, ஸோ இப்படி இப்படி தடவி கொடுங்க. தடவி கொடுக்கும்போது ஸோ அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி சொரிஞ்சு விடுங்க, ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்கள் நிற்கிது சில்க்கு. ஸோ அது மாதிரி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலையில் தடவி கொடுக்குறீங்களா, ஸோ அடுத்து இங்கே. ஸோ அப்படியே மெது மெதுவாக அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, இங்கே தடவி கொடுங்க. கழுத்தில் அப்படி சொரிஞ்சு விடுங்க. ஸோ இப்படி இப்படி பண்ண மாடுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வைக்கல் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி இப்படி நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாடு கூட, விளையாடுறத. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மாடுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கிறான், ஸோ நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அது மாதிரி நினைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் இப்படி தடவி கொடுக்குறீங்களா, ஸோ கீழே. அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸோ இப்படியே மேலே போங்க, நிற்கும், கண்டிப்பாக நிற்கும், இப்படியே மேலே போங்க, நல்லா சடையிடுங்க, அப்படியே நிற்கும் லக்ஷ்மி சமையல் அப்படியே நிற்பான். ஸோ இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாடு உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பழகிடும். அப்படியே நிற்பான், உங்கள் பாருங்க, கட்டி கூட பிடிக்கிறேன், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சரி, நம்மள்கிட்ட தான் பழகிடுச்சு, சரி நீ வேறு ஆளை வச்சு சாப்பாடு போட்டுக்கலாம், ஆளுங்க வச்சு. ஸோ அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஸோ நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது கூட. ஸோ மற்ற ஆளை வச்சு பண்ணிங்கன்னா அப்புறம் பழக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்களே வைக்கப்படுறது இது மாதிரி தடவி கொடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூடயும் பழகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டையும் பழகும். ஸோ அப்படியே சொரிஞ்சு இப்படியே இப்படி இப்படி பண்ணிங்கன்னா நிற்கும் அதுவே. எவங்க காலெலாம் தடவை ஒன்றும் பண்ண மாட்டாள், இப்படி நல்லா மேலே இப்படி இப்படி சொல்லிட்டு விட்டிங்கன்னா பாட்டு நிற்பா. வாருங்க,
அப்படியே நிற்பா, ஒன்றும் பண்ண மாட்டா. ஸோ அது மாதிரி பழகிட்டேன். ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரியும், உங்களை செடினா கொஞ்சம் சேட்டன்னு, ஆனால் இவ அப்படிலாம் இருக்க மாட்டான். ஸோ அது மாதிரி தான் பழகினேன். ஸோ நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஒரு காங்கிரேஜ் மாடையும் பழகினேன். ஸோ இவளையும் இப்படி தான் பழகினேன். ஸோ லெக் சில்க்கையும் இப்படி தான் பழக்கணும். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம், ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் வச்சுக்கோங்க. ஏய் முட்டாத, ஆஃப் அன் ஹவர் டைம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தடையை கொடுங்க. ஸோ அப்படி இப்படி இது மாதிரி ஒரு ரெண்டு வாரம் பண்ணிக்கிருந்தீங்கன்னா அதுவே உங்கள்கிட்ட வந்து பழகிடும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மாடு வந்து உங்கள்கிட்ட நல்லாவே பழகிடும். ஸோ பாருங்கள், நான்லாம் கட்டி பிடிப்பேன், அப்படியே இருப்பாள் வயிற்றே தொடங்க அப்படியே இருப்பாள். நான் கூட பால் பிச்சிருக்கேன் அவளுக்கு, இப்போ தான் எதோ விட மாட்டேறான். விடுவா, பால் அதிகம் இருக்காது இவள்கிட்ட. ஸோ அடுத்த ஈத்துக்கு தான் நல்லா நிறையா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஓ, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் கைஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி தான் நான் லக்ஷ்மியையும் பழக்கினேன், இன்னொரு காங்கிரேஜ் மாடு அதுவும் பழக்கினேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அதுவே பழகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். முட்டு ரெண்டு பேரும் முட்டி விளையாடுறார்கள். அவ்வளோதாங்க இது வேறு ஒன்றும்